ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ மதுரையில் இருக்க குக்குளம் அப்படின்ற பிளேஸில் இருக்க பேய் காமன் கோவிலுக்கு தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். அதுவும் சிட்டி பஸ்ஸில் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளேஸ் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பெரியாருக்கு போயிட்டோம். அங்கேருந்து எந்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை நான் கிட்டே கேட்டோம். அங்கே வந்து பஸ் ரூட் நம்பர் இங்கே நிற்கிற இந்த எல்லா பஸ்ஸுமே போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எந்த பஸ் க்ரௌடாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பஸ் தான் ஃபஸ்ட்டு கிளம்பும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் ஏறணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மீனாவும் நம்ம கூட வந்தாங்க. பிகாஸ் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு வந்து மொட்டை ஃபங்க்ஷன் அந்த கோவிலில், ஸோ அதுக்காக தான் போகிறோம். தென் ஒரு 5 மினிட்ஸில் வந்து பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போக வேண்டிய பிளேஸுக்கு கேட்டு டிக்கெட் கேட்டோம். பட் டிக்கெட் வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற பிளேஸில் வந்து போகாது இந்த பஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிளம்புனதுக்கப்புறம் என்னடா அது கொடுமையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே இறங்கணும்னு பேசிகிட்டே வந்தோம். பக்கத்தில் இருக்கவங்க நாங்கள் இறங்கினதும் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்குங்க, இப்போ வாயை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எந்த ரூட்டில் போகுதுன்னு பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். இங்கெல்லாம் வந்திருக்கோமே அப்படின்னு வர்றப்ப தான் எஸ்விஎன் காலேஜ் அப்புறம் வந்து எம்கே யூனிவர்சிட்டியெல்லாம் வந்து தாண்டி போனோம். மலரும் நினைவுகள் காலேஜ்க்கு வந்தது, அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணதெல்லாம் ஒரு நல்ல ஃபன்னாக காமெடியாக இருந்தது. ஸோ அந்த ஞாபகங்கள் காலேஜ் டைமில். பின்னால் ஒரு மலை தெரியுது இல்லையா, இதுதான் வந்து நாகமலை. நைஸில் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்லாம் வந்து இதில் அங்கங்கே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் அது என்னன்றது கிளியராக தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பொறுமையாக வந்து பைக்கில் வர்றப்போ அதெல்லாம் என்னென்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் இதுதான் உங்களோட ஸ்டாப், நீங்கள் இறங்குங்கன்னு சொல்லிட்டு செக்காரனூரி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டாங்க. அங்கே பார்த்தோம் எந்த பக்கம் போகணும்னு தெரியல, 4 சைடுமே ரோடு போச்சு. ஸோ வந்த வழி கண்டிப்பாக கிடையாதுன்னு தெரியும். ஸோ 3 வழியில் எந்த வழியில் போகணும்னு தெரில. சரி பொறுமையாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா கேட்டோம். அவங்க அவங்க வந்து எப்படி ஸ்கூட்டியில் ஜாலியாக பறந்துக்கிட்டு இருக்காங்க ஷேராண்டெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி ரோடுன்னு சொன்னாங்க. அந்த ஹைவேஸில் வந்து ரைட் சைடில் உள்ளே இருக்குது. ஏதோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப லாங்காக இருக்கும் போல் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து கோவில் வந்துருச்சு. ரொம்ப பக்கம்தான் இந்த பிளேஸ் பாருங்களேன், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுல்லாகவே வந்து வயல்தான். ஸோ வந்து எந்த ஷாப்பும் வந்து இல்லை. இந்த கவ்வை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா விறுவிறுமாண்டி விறுமாண்டி அப்படின்ற மாதிரி வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. எஸ் விறுமாண்டி மூவி இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம். கோவில் இந்த கோவில் தான் வந்து அந்த மூவியில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு. ஸோ கோவிலோட அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கோவிலில் இருக்கிறது வந்து கருப்பண்ண சுவாமி. வந்து இவ்வளோ வருஷமாக இந்த மதுரையில் தான் இருக்கோம். பட் எல்லாமே வந்து புதுசாக தெரியுது. இந்த மாதிரி நேச்சர் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம மதுரையில் அதுவும் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரியல. நமக்குன்னு சொல்கிறத விட ஆக்சுவலாக வந்து உண்மையாக சொல்லணும்னா எனக்கு தெரியல, எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து இது புதுசாக பார்க்குறோம் இந்த மாதிரி பிளேஸ்லாம். கோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கோவில் தான், ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து சூப்பராக நீட்டாக இருக்குது உள்ள. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் அது இவ்வளோ சைலண்ட்டாக ஒரு கோவிலில் சுற்றி வந்து க்ரீன் நேச்சரில் வந்து இருக்கும் போது ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாதிரி. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் எங்கே இருந்தாலும் வந்து இந்த பிளேஸ்க்கு போய் பாருங்கள். வந்து ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக வந்து வேறு ஒரு கோவிலுக்கு போயிருக்கோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து அந்த வியூவில் பார்க்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு ஜூமிங் போய் அவங்கள பார்த்தோம். இப்போ கோவில் உள்ளே போகலாம்.
இந்த மாதிரி ஃபேமிலியோட கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற புளிய மரத்தில் புளியங்காய் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவங்களுக்கு? கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெல் இருந்துச்சு. பெல்லை பார்த்துட்டு அடிக்காமல் வந்தால் நல்லாயிருக்குமா, ஸோ அதனால் அடிச்சு விட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணியாச்சு. கடிக்காதுடா, ஒரு ரவுண்டு மட்டும் ஓடும்டா. போஸ் கூட அழகாக இருக்கு, நீ தான் நினைக்கிறேன். சோறு போடுற நேரத்துக்கு தான் வருவாங்களோ. தெரியலடா, கடை கடை இருந்தாலும் வாங்கியிருக்கு. இது ஊரே கிடையாது போல, அவுட்டர் போல. இந்த பேர்ட்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக வந்து ஃப்ரீயாக சுற்றிகிட்டு இருக்குது. அது மாதிரி தான் இனிமேல் வந்து எல்லா பிளேஸையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ சுற்றி பார்க்குறோம் இன்னும் மதுரையில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்து எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை முடிக்கணும் இல்லையா. ஸோ சோறு சாப்பிட உட்காந்துட்டோம், எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஓவர். உலகத்திலேயே இவ்வளோ மோசமான ஒரு குல்ஃபியை பார்த்ததே. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பிட்டோம். அகைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் போல், செலவில்லாமல் அகைன் கிளம்பிட்டேன். நான் நினச்சேன் ஒரு சில பஸ் தான் வந்து ஃப்ரீ பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தா மேக்ஸிமம் வந்து நிறையா ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரியுது. இவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் வந்து மதுரையில் இருக்குது அப்படின்றதே இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ இன்னுமே நிறைய பிளேசஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நம்ம இங்கே இருந்துட்டு மதுரையிலேயே தெரியாமல் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டும் பிளான் பண்ணணும் நிறைய பிளேஸ்க்கு கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் அது மாதிரியும் எதிர்பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொபைலை காப்பாற்றணும் இல்லையா, மொபைலை காப்பாற்றி உள்ளே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பக்கத்துலலாம் மழை. அப்புறம் பெரியார் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. ஸோ மழை வர்றதுக்கு முன்னால் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு ஓடிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.